மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம தமிழ் சினிமா டிக்கெட் சேனல்ல இருந்து இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு, இதெல்லாம் விஜய் பாடிய பாட்டா அப்படின்ற ஒரு வீடியோக்கு தான் நம்ம நேராக ஆட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க. நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட வரும். ஓகே, இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். தமிழ் நடிகர்கள்ல உலகநாயகன் கமலஹாசனுக்கு அடுத்து சிங்கர் ஆக்டர் அப்படின்னு இந்த ரெண்டு ஃபீல்ட்லயும் கலக்கிறது நம்ம தளபதி விஜய். 90s இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் குரல்ல வந்த பாடல்களை பத்தின நிறைய சர்ப்ரைசிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்குமா மாமா என்னோ, மடியில பஞ்ச வரணும், மடியில ஊஞ்சல் போடமா தேவா. விஜயோட அம்மா ப்ராப்பரா தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜ்ல படிச்சு மியூசிக் கத்துக்கிட்டாங்க. இவங்க மட்டும் இல்லாம விஜய் வீட்ல அவரோட தாத்தா பாட்டி கூட முறையா சங்கீதம் கத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அம்மா வந்து கோரஸ் சிங்கரா இருந்தாங்க ஒரு 25 வருஷமா. திருமதி லலிதா நீலகண்டன். ஆமாம் ஆமாம். அப்போ வந்து மிஸ்டர் எஸ் எஸ் நீலகண்டன் வாயினி ஸ்டுடியோஸில் ஒரு 3 generation ப்ரோக்ராம் இன்சார்ஜாக இருந்தாங்க. விஜயோட தாய் மாமா எஸ் என் சுரேந்தர் கூட தமிழில் பிரபலமான பின்னணி பாடகர் தான். மைக் மோகன் படங்களில் மோகனுக்கு நம்ம கேட்டது எல்லாமே சுரேந்தர் குரல் தான். இப்படி விஜய் வளர்ந்ததே இந்த சங்கீத குடும்பத்தில் தான். சின்ன வயசுல இருந்தே விஜய்க்கு மியூசிக்கில் ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சான். தன்னோட அம்மாவோட சேர்ந்து வீட்டில் நிறைய நேரம் இளையராஜா சாங்ஸ் பாடுறத வழக்கமாக வச்சிருந்தாரு விஜய். விஜய் ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கலனாலும் சின்ன வயசுல இருந்தே அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை வச்சும் கேள்வி ஞானத்திலையுமே மியூசிக்கல் ஸ்கில்லை வளர்த்துருக்காரு. இசையில் ஆர்வமும் இசையறிவும் அதிகம் இருந்தாலும் நடிக்க வந்த ஆரம்ப காலத்தில் பாடுறதுக்கு கூச்சம் பாடாமையே இருந்தாரு விஜய். 1994 ரசிகன் படம் டைம்ல மியூசிக் டைரக்டர் தேவாதான் விஜய் கிட்ட கம்பல் பண்ணி முதல் முறையா பாட வச்சாரு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிற பாடகர் விஜய் உருவாக முழு முதல் காரணமா இருந்தது தேனிசை தென்றல் தேவாதான். வாலி எழுதின இந்த பாட்டு தான் விஜய்க்கு முதல் பாட்டுன்னு யாராவது சொன்னா யாருமே நம்ப முடியாது. அவ்வளவு எனர்ஜியோட பாடியிருப்பாரு. அதுவும் முதல் பாட்டு லெஜெண்டரி சிங்கர் சித்ராவோட. தொடர்ந்து 1995 தேவாங்கிற படத்துல விஜய் 2 பாட்டு பாடியிருந்தாரு. ரெண்டுமே செம ஜாலியான வாலி லிரிக்ஸ்ல. 1 ஐயோ அலமேலு, வழக்கமா ஒரு நடிகர் பாடுறாருன்னா அந்த பாட்டுல அது மட்டும்தான் ஸ்பெஷலா இருக்கும். ஆனா விஜய் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ரேஞ்சில பயங்கரமா எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய இடங்கள்ல இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணி பாடியிருப்பாரு. இந்த படத்துல விஜய் பாடின இன்னொரு பெப்பியான சாங் கோத்தகிரி குப்பம்மா. முதல் படத்திலேயே சித்ராமாவோட பாடின விஜய் இந்த பாட்டு இன்னொரு லெஜெண்டான ஸ்வர்ணலதாவோட பாடியிருக்காங்க. பாட்டோட கடைசி சில போர்ஷன்ஸ் நம்ம ஆச்சி மனோரமாவும் விஜயோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. இதே வருஷம் விஜய் நடிச்சு வந்த இன்னொரு படம் விஷ்ணு. இந்த படத்துக்கும் அதே தேவாதான் மியூசிக், வாலிதான் லிரிக்ஸ். ஆனா பாட்டு பயங்கர ஹிட். தொட்டபெட்ட ரோட்டு மேல ஆரம்பிக்கிற இந்த பாட்டை விஜய் அவரோட அம்மா சோபா சந்திரசேகரோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. வந்த பசி போக இப்ப ரொம்ப ருசியாக புது வித்தைகளை கத்து தரட்டா. நீ ஒரு LKG, நான் ஒரு BSc. அம்மாவும் மகனும் செம எனர்ஜியோட இந்த பாட்டை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட விஜய் இந்த பாட்டை அவரோட மாமாவான எஸ் என் சுரேந்தர் குரலுக்கு மேட்ச் பண்ணி பாடியிருப்பாரு. தொடர்ந்து தேவா மியூசிக்லயே பாடிட்டு இருந்த விஜய் முதல் முறையா 1996 வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்துல பம்பாய் பாட்டிங்கிற பாட்டை வித்யாசாகர் மியூசிக்ல பாடியிருப்பாரு. ஜாலி பாப்பம் பட்டி சின்ன குட்டி லவ் பண்ணாலும் ஜாலி.
இதே வருஷம் வந்து மாண்புமிகு மாணவன் படத்துல திருப்பதி போனா முட்டைன்னு இன்னொரு ஜாலியான சாங்க தேவா மியூசிக்ல பாடி இருந்தாரு. இதே 1996 விஜய் நடிச்சு வந்த இன்னொரு படம் செல்வா. சிற்பி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு. சிக்கன் கறி அப்படிங்கிற இந்த பாட்டை ஸ்மரலதாவோட விஜய் பாடியிருப்பாரு. இதுக்கடுத்துதான் 1997 வந்த காலமெல்லாம் காத்திருப்பேன் படத்துல அஞ்சா நம்பர் பஸ்னு ஒரு ஸ்லோ குத்துப்பாட்ட பேஸ் வாய்ஸ்ல பாடியிருப்பாரு. அஞ்சா நம்பர் பஸ்ல ஏறி தந்தான குயிலே, குயிலே தந்தான குயிலே, ஆறுமுகனை பார்க்க போன தந்தான குயிலே. இதே பாட்டு இதே படத்துல இன்னொரு வெர்ஷன் எஸ்பிபி பாடியிருப்பாரு. அஞ்சா நம்பர் பஸ்ல ஏறி தந்தான குயிலே, குயிலே தந்தான குயிலே, ஆறுமுகனை பார்க்க போன தந்தான குயிலே. இதே வருஷம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆன இன்னொரு சாங் ஊர்மிளா. தேவா மியூசிக்ல ஒன்ஸ் மோர் படத்துல வந்த இந்த பாட்டு விஜய் அவரோட அம்மாவோட சேர்ந்து பாடின ரெண்டாவது பாட்டு. வைரமுத்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி இருந்தாரு. வழக்கமா எஸ்பிபி சித்ரா ஹரிகரன் ஸ்வரலதான்னு அதிகம் கேட்டுட்டு இருந்த அதே டைம்ல விஜய் சோபா வாய்ஸ்ல வந்த எல்லா பாட்டுமே ஃப்ரெஷ்ஷாவும் ஃபுல் எனர்ஜியோடவும் இருந்துச்சு. நார்மலா எந்த ஆக்டர் நினைச்சாலும் யாரோட மியூசிக்ல வேணும்னாலும் பாடலாம். ஆனா ப்ராப்பரா பாட முடியாத யாருமே இசைஞானி இளையராஜா மியூசிக்ல பாடவே முடியாது. அந்த வரிசையில கமலுக்கு அப்புறம் ராஜா மியூசிக்ல பாடின இன்னொரு நடிகர் விஜய். காதலுக்கு மரியாதை படத்துல ஓ பேபி பேபி சாங் இளையராஜா மியூசிக்ல விஜய் பாடியிருப்பாரு. இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பீட் குத்துப்பாட்டு டைப்ல பாடிட்டு இருந்த விஜய்க்கு இந்த பாட்டு புதுசா வேற ஒரு டோரை ஓபன் பண்ணுச்சு. இதே காதலுக்கு மரியாதை படத்துல வந்த நம்ம எல்லாரோட ஃபேவரட் சாங் என்னை தாளாட்ட வருவாளா. அந்த டைம்ல விஜய் ஒரு மேடையில பாடினதை கேட்டு விஜய் வசன் ஒன்னு இருந்திருக்கலாமே ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. அது வரைக்கும் தன்னோட படங்களில் மட்டும் பாடிட்டு இருந்த விஜய் முதல் முறையா வேற நடிகர்களுக்கும் பாட ஆரம்பிச்சாரு. 1998 வந்த துள்ளி தெரிந்த காலம் படத்துல அருண் விஜய்க்கு ஒரு பாட்டு விஜய் பாடினார். ஜெயந்த் அப்படிங்கிற ஒரு புதுமுக மியூசிக் டைரக்டர் கம்போஸ் பண்ண இந்த சாங் விஜயோட உன்னிகிருஷ்ணன் சுஜாதானு பெரிய பெரிய சிங்கர்ஸும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. ஒரு வெள்ளை தாளிலே கதை மாறலானதே, பிடிவாதம் விட்டு போனதே. 1998 வந்த பிரியமுடன் படத்துல விஜய் ஒரு வித்தியாசமான நெகட்டிவ் ஷேல நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தேவா மியூசிக்ல மௌரியா அப்படிங்கிற பாட்டை அனுராதா ஸ்ரீராமோட பாடியிருப்பாரு விஜய். யுவன் சங்கர் ராஜா தன்னோட ரெண்டாவது படத்திலேயே விஜய பாட வச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல விஜய் நடிக்கல, வேற ஒரு நடிகருக்கு விஜய் பாடியிருப்பாரு. 1998 வந்த வேலை அப்படிங்கிற படத்துல வந்த காலத்துக்கேத்த ஒரு கானா தான் அந்த பாட்டு. நாசர் பிரேம்ஜியோட வாய்ஸ்ல எல்லாம் ஆரம்பிக்கிற இந்த பாட்டு நடுவுல விஜய் வாய்ஸ் வரும்போதே கேட்க அவ்வளவு அருமையா இருக்கும். யுவன் கேட்டதும் வேற ஒரு நடிகருக்கு பாடுறமே சின்ன தயக்கம் கூட இல்லாம விஜய் பாடினார்னு யுவனே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காரு. விஜய் வித்யாசாகர் வைரமுத்து காம்போல வந்து இன்னொரு ஹிட் ஆல்பம் நிலாவேவா. இந்த படத்துல விஜய் ரெண்டு பாட்டு பாடியிருப்பாரு. ஒன்னு நிலவே நிலவே, நிலவே 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 நில்லு நில்லு திருவாய் மொழிகள் சொல்லு சொல்லு. இந்த பாட்டுல விஜய் போர்ஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்டாவும் அனுராதா ஸ்ரீராம் போர்ஷன்ஸ் எல்லாம் ஸ்லோ மெலடியாவும் வர மாதிரி வித்யாசாகர் கம்போஸ் பண்ணிருப்பாரு. விஜய் அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா அவரோட போர்ஷன்ஸ் பாடியிருப்பாரு. இதே படத்துல விஜய் பாடின இன்னொரு பாட்டு சந்திர மண்டலத்தை. முன்னாடி நம்ம பார்த்த நிலவே நிலவே பாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இந்த பாட்டு இருக்கும். சுத்தம் செய்து
விஜய் எஸ்பிபி சரணோட சேர்ந்து இந்த பாட்டோட சில போர்ஷன்ஸ் பாடியிருப்பாரு. செம சிங்கிள ரெண்டு பேருமே பாடியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு முன்னணி நடிகருக்கு விஜய் அப்போவே பாடியிருக்காருங்க. 1999 வந்த பெரியண்ணா படத்துல பரணி மியூசிக்ல சூர்யாவுக்கு விஜய் 3 பாட்டு பாடியிருந்தாரு. பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டான தம்மடிக்கிற ஸ்டைல பார்த்து பாட்டு விஜய் வேற லெவல் எனர்ஜியில பாடியிருப்பாரு. விஜய் பாட சூர்யா ஆட இப்படி ஒரு சாங் எல்லாம் தமிழ் சினிமால மறுபடியும் நடக்குமானே தெரியல. இதே படத்துல விஜய் ஜுட்டடி லீலான்னு இன்னொரு சாங் ஃபன் மோட்ல பாடியிருப்பாரு. விஜயோட ஸ்மரணலரா பாடியிருப்பாங்க. இப்படி ஒரு காம்போல ஒரு பாட்டு வந்தாலே மஜாவா இருக்கும். ஆனா இந்த படத்துல 3வது ஒரு பாட்டும் விஜய் பாடியிருந்தாரு. இதே 1999 நெஞ்சிலே படத்துக்காக விஜய் பாடின தங்க நேரத்துக்கு தான் பாட்டு ஹிட்னா ஹிட். அப்படி ஒரு ஹிட். தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா. தேவா மியூசிக்ல வந்த இந்த பாட்டுல விஜயோட ஸ்வரலதா பாடியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய சிங்கர் ஸ்வர்ணலதாவோட விஜய் அசால்ட்டா பாடியிருப்பாரு. விஜய் பாடுறதுல கான்சென்ட்ரேட் பண்றதா ஆடுறத பாக்குறதான்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. இதுக்கடுத்து 2000வது வருஷத்துல வந்த மிசிசிபி நதி பாட்டு எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல அனுராதா ஸ்ரீராமோட பாடியிருப்பாரு விஜய். இந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அத கரெக்டா புரிஞ்சு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு விஜய். இதே 2001வது வருஷத்துல மறுபடியும் இளையராஜா மியூசிக்ல ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு சாங் பாடினாரு விஜய். இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா விஜயோட யுவன் சங்கர் ராஜாவும் பாடியிருப்பாரு. இளையராஜா யுவன் விஜய்னு 3 மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இந்த சாங்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. பொதுவா ஒரு ஹீரோ ஒரு படத்துல பாடுறாருன்னா லைவ் ஷோஸ்ல எல்லாம் அந்த பாட்டை பாட தயங்குவாங்க. ஆனா விஜய் எந்த மேடையில கேட்டாலும் ஒரிஜினல் சாங் அளவுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு பாடுறதுல கில்லாடி. விஜய் மாதிரி ஒரு நடிகர் டேலண்டட் சிங்கர் கூட ஒர்க் பண்ணும்போது அவரை பாட வைக்காம விடுறதில்லன்னு ஒரு முடிவோட தான் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே பிளான்ல வருவாங்க. அப்படி நம்ம டி இமான் அவரோட முதல் படத்திலேயே விஜய் பாட வச்சதோட இல்லாம கூட பிரியங்கா சோப்ராவையும் பாட வச்சிருக்காரு. படத்தோட ஷூட்டிங்ல பிரியங்கா இந்த டியூனை ஹம் பண்றதை கேட்டு விஜய ரெக்கமெண்ட் பண்ணி பிரியங்காவை பாட வச்சிருக்காரு. இந்த 2002ல பகவதி படத்துல யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது கொலாபரேஷனை கொண்டு வந்தாரு மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா. விஜய் மாதிரி ஒருத்தர் பாடினாலே பாட்டு பட்டாசா இருக்கும். கூடவே நம்ம வைகை புயல் வடிவேலா அங்கங்க பாட விட்டு தெரிக்க விட்டு இருந்தாரு ஸ்ரீகாந்த் தேவா. விஜய பாடகரா அறிமுகப்படுத்தினாரு தேவா. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு அவரோட மகனான ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்ல வந்து இந்த பாட்டும் பெரிய ஹிட். இதுவரைக்கும் விஜய் பாடின மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் பேஸ் வாய்ஸ்ல தான் இருக்கும். முதல் முறையா அவர் ஹை பிச்ல பாட வச்சது டிஎஸ்பி தான். சச்சின் படத்துல வந்து வாடி 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 தான் அந்த பாட்டு. குமரி ஆனாலும் கிழவி ஆனாலும்னு விஜய் பாடும்போது அந்த எனர்ஜியை ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் வந்து ஒட்டிக்கும்.
இப்படி ஒரு பாட்டெல்லாம் இப்ப வந்தா யூடியூப்ல இருக்கிற பல ரெக்கார்ட்ஸ் மீறப்படும். இவ்வளவு ஹிட் சாங்ஸ் கொடுத்திருக்கிற தளபதி இதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் விட்டு 7 வருஷம் பாடவே இல்ல. திருப்பியும் அவரை 2012 பாட வச்சது ஹாரிஸ் ஜெயராஜ். துப்பாக்கி படத்துல ஆண்ட்ரியாவோட ஒரு சிங்கரா மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு விஜய். கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்ல. இந்த பாட்டோட மேக்கிங் வீடியோவை பார்த்தாலே தெரியும் விஜய் எவ்வளவு என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாருன்னு. பொதுவா ஒரு படத்தோட கதையையும் சாங்கோட சிச்சுவேஷனையும் அதிகம் டைரக்டர் கிட்ட இருந்து புரிஞ்சு வச்சுக்கிற ஹீரோவே அந்த பாட்டை பாடும்போது மட்டும்தான் அந்த பாட்டு இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கும். அதுவும் விஜய் மாதிரி ஒரு சிங்கர் பாடும்போது கேட்கவா வேணும். 2013 தலைவா படத்துல நா முத்துக்குமார் லிரிக்ஸ்ல ஜி வி பிரகாஷ் மியூசிக்ல வாங்கனா வணக்கங்கனா பாட்டுல அப்படி எமோட் பண்ணி பாடியிருப்பாரு விஜய். கால்வாசி விஜய் பாடுற சாங் ரெக்கார்டிங் அப்போ இந்த சாங் நல்லா இல்லனா வேற யாராவது வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாராம் விஜய். ஆனா விஜய் ட்ராக் பாடி முடிச்சதும் கேட்டா அதை இக்னோர் பண்ண யாருக்குமே மனசு வராது. எஸ்பிபி மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் மட்டுமே பண்ற பாடும்போது சிரிக்கிறது சிலுங்கிறதுன்னு இப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் விஜய் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு. 2014 ஜில்லா படத்துக்காக டி இமான் மறுபடியும் விஜய பாட வச்சாரு. விஜய் ஒரு புறம் உருகி உருகி பாட கூட ஸ்ரேயா கோஷலும் பாட பாட்டு அல்ட்ரா லெவல்ல இருக்கும். சின்ன சின்ன பையன் பேசுற பாஸ்பீட் சாங்ஸ்ல மட்டும் இல்ல மெலடியிலயும் நான் கிங்குடானு விஜய் ப்ரூவ் பண்ணின சாங் இது. நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுர வருகிற என்ன செய்ய நினைகிற. இதே 2014 முதல் முறையா அனிருத்தோட ஒரு கொலாபரேஷன் செல்ஃபி புள்ள பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். இதே கத்தி படத்துல எல்லாருக்கும் அனிருத் கொடுத்த மிகப்பெரிய சர்பிரைஸ் படத்தோட வில்லன் போர்ஷன்ஸுக்கு வர பேட் ஐஸ்ங்கிற தீம்ல விஜய பாட வச்சது. இந்த தீம்ல வர ஜதி எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ரேஞ்ச் அளவுக்கு பாடியிருப்பாரு விஜய். சச்சின் படத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2015 டிஎஸ்பி மியூசிக்ல புலி படத்துக்காக ஏண்டி ஏண்டி பாட்டு ஸ்ருதிஹாசனோட பாடினாரு விஜய். அதுக்கு அடுத்த வருஷமே ஃபுல் ஃபன் மோட்ல தெரி படத்துல ஜாலியா ஜி வி பிரகாஷ் மியூசிக்ல ஒரு பாட்டு பாடினாரு விஜய். பதினேழுல சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல பாப்பா பாப்பா சாங் பைரவா படத்துக்காக பாடினாரு விஜய். இவ்வளவு நல்ல சிங்கர் இவ்வளவு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியும் இன்னும் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல பாடலையேன்னு இருந்த ஏக்கத்தை 2019 தீர்த்து வச்சாரு அட்லி. பிகில் படத்துக்காக வெறித்தனம் பாட்டை வெறித்தனமா பாடியிருப்பாரு விஜய். மறுபடியும் அனிருத் கொலாபரேஷன்ல விஜய் மாஸ்டர் படத்துக்காக பாடின குட்டி ஸ்டோரி பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். தொடர்ந்து அடுத்த வருஷமே பீஸ்ட் படத்துக்காக ஜாலியோ ஜிம்கானா பாட்டு பாடினாரு விஜய். ஒரு இவ்வளவு வருஷமா ஒரு நடிகரா தன்னை எப்படி மேம்படுத்திக்கிட்டே வந்தாரோ அதே மாதிரி பாடகராவும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்திருக்காரு விஜய். இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், யுவன், வித்யாசாகர், தேவா, ஜி வி பிரகாஷ், ஹாரிஸ் ஜெயராஜ், அனிருத்னு கிட்டத்தட்ட 3 ஜெனரேஷன் மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பல ஜானர்ல விஜய் பாடியிருக்கிறது சாதாரணமான விஷயமே இல்ல. விஜய் சினிமால பாடின சாங்ஸ் மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல லைவா பாடின சாங்ஸையும் ரசிக்கிறதுக்கு தனியா ஒரு கூட்டமே இருக்கு. உன்னை யாரோ பெற்றிருக்க, என்னை யாரோ பெற்றிருக்க, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிட மொத்தமாய் கோர்த்துதான் காதல் சென்றொன்று செய்தேன், உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவ போல இங்க இன்னொருத்தி பிறந்ததில்லை. நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும்
ஒரு என்டர்டெய்னரா அவர் பாடும்போதெல்லாம் நமக்கும் டபுள் டைம்ஸ் அதே எனர்ஜியை விஜயோட பாடல்கள் தருதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கேள்வி ஞானத்துல பாட ஆரம்பிச்சாலும் சிங்கிங் ஏனோதானோன்னு பண்ணாம நிறைய எஃபர்ட் போட்டுதான் விஜய் ஒரு நல்ல சிங்கர்ல எல்லாரோட குட்டி குட்டி இதயங்கள்லயும் இடம் பிடிச்சிருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபஷன் வந்து சிங்கிங். அந்த ப்ரொஃபஷனுங்க சினிமாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் என் ஒய்ஃப் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன். நான் அது என்னமோ தெரில, அந்த ஒரு அந்த கிஃப்டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட் அது. எத்தனை சாங், எத்தனை ஜானர்ல சார், நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு என்னன்னு சொல்லியது. இவ்வளோ பாட்டு பாடியிருக்காரு, இவ்வளவோ ப்ரொஃபஷன்ஸ் கூட பாடியிருக்காரு, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எதுவுமே நமக்கு வந்துட்டு தெரியலை. என்ன நம்ம ஒரு பாட்டு பாட்டு பார்க்குறோன்னா அந்த பாட்டோடையே கடந்து அப்படியே இது அவர் பாடியிருக்காரு, இது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அந்த பாட்டுக்குள்ளேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அது அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்றது எல்லாமே நம்ம யோசித்ததே கிடையாது. பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எங்களுக்கு மெய்சில் இருக்குது. ஸோ ஒரு 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 வாரமாகவே தொடர்ந்து ஒரே புல்லரிக்கிற வீடியோவாகவே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இதுவுமே ஒரு சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண வீடியோ தான், நான் அதை அவங்களோட இதில் தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் நீங்கள் கமெண்டில் வந்து வீடியோவோட லிங்க்கை கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு ஸ்பேம் கமெண்ட்டாக போயிடும், அது எங்களுக்கு வந்து விசிபிள் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு டிஎம் நாங்கள் மெசேஜ் பண்ணி பேசுவோம். நீ பேசும்போது நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம், எல்லாரோட மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், லிங்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்து கன்சிடர் பண்ணி பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ஓகே. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோ போடணுங்கிறதே மறக்காம எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோஸும் வந்துக்கிட்டே இருக்குது ஆன் தி வே. ஸோ மறக்காம வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்றோம். அது வரைக்கும் பாய்.